الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாங்கள் ஒரு ஹதீஸ் விளக்கத்துக்கு வருகின்றோம் இந்த தலைப்பில் அமானிதம் என்ற தலைப்பில் வரக்கூடிய சில ஹதீஸ்களை திரட்டி அதற்கான விளக்கத்தை சொல்வதற்கு நாங்கள் முனைகின்றோம் அமானிதம் என்ற சொற்பிரயோகம் பொறுப்புணர்ச்சி என்ற கருத்தையும் நாணயமாக நடத்தல் நம்பிக்கையோடும் நாணயமாக நடத்தல் என்ற கருத்தையும் கொடுக்கும் ஒரு பொறுப்பை மிக பொறுப்புணர்ச்சியோடு செய்வதனையும் பிறரை பொறுத்தவரையில் நாணயத்தோடு நடப்பதையும் இஸ்லாம் எவ்வளவு தூரம் வலியுறுத்தியிருக்கிறது அந்த கருத்துக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதனைத்தான் நாங்கள் இங்கே இந்த தலைப்பின் கீழ் பார்க்கிறோம் முதலாவதாக நாங்கள் ஒரு ஒரு அளவு நீண்ட ஹதீஸ் ஒன்றை பார்த்துவிட்டு அதனூடாக இந்த அமானிதம் பற்றிய இந்த கருத்தை நாங்கள் நோக்குவதற்கு முயல்கின்றோம் இது மிகவும் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லீமிலும் வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸ் ஹுதைஃபா இப்னுல் யமான் என்ற சஹாபி அறிவிக்கின்ற ஹதீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தசனா ரசூலுல்லா ஹதீஸை ஃபக்கத் ரஐத்து அஹதஹுமா வான அந்தலிருல் ஆஹர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விடயங்களை எமக்கு சொன்னார்கள் அவற்றில் ஒன்றை நான் கண்டுவிட்டேன் இன்னொன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அதனை இந்த ஹதீஸை ஹுதைஃபா இப்னுல் யமான் என்ற சஹாபி ஆரம்பிக்கின்றார்கள் பிறகு முதலாவதாக என்ன சொன்னார்கள் என்பதை சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தசனா இன்னல் அமானத்த நஸலத் ஃபி ஜிதிரி குலூபிர் ரிஜால் சும்ம நஸல் அல் குர்ஆனு ஃஅலிமு மினல் குர்ஆன் அமானிதம் மனிதர்களின் உளவேறு உள்ளத்தின் அடிப்பகுதியில் இறங்கியது அமானிதம் மனிதர்களின் உள்ளத்தின் அடிப்பகுதியில் வேரில் இறங்கியது பிறகு அல் குர்ஆன் இறங்கியது அதன் பிறகு அல் குர்ஆன் இறங்கியது மக்கள் அல் குர்ஆனின் மூலமும் அறிவு பெற்றார்கள் சுன்னாவின் மூலமும் அறிவு பெற்றார்கள் மக்கள் அல் குர்ஆனின் மூலமும் அறிவு பெற்றார்கள் சுன்னாவின் மூலமாகவும் அறிவு பெற்றார்கள் இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விடை ஆரம்பத்தில் சொன்னது அமானிதம் பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்து அமானிதம் மனிதர்களின் உள்ளங்களின் அடிப்பகுதியில் வேர் பகுதியில் இறங்கியது பிறகு அல் குர்ஆன் இறங்கியது மனிதர்கள் அல் குர்ஆனில் இருந்தும் படித்து கொண்டார்கள் சுன்னாவிலிருந்து படித்து கொண்டார்கள் சும்ம ஹத்தசனா ரசூலுல்லா அன் ரஃபில் அமான் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அமானிதம் நீங்கி போவதை பற்றி சொன்னார்கள் இது இரண்டாவது விஷயம் இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் அமானிதம் நீங்கி போவதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது சொன்னார்கள் எனாமுர் ரஜுலு فتقبض الأمانة من قلبه فيظل أثرها مثل الوقت ثم ينام النومة فتقبض الأمانة من قلبه فيظل أثرها مثل المجل كجمر دحرجته على رجلك فنفط فتراه منبترا وليس فيه شيء ஒரு உதாரணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் எப்படி நீங்கி போகின்றது என்பதனை சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் தூங்கி எழுவான் அப்படி என்றால் கருத்து சில காலங்கள் செல்லும் ஏற்கனவே சொன்னது போன்று மனிதர்களுடைய உள்ளத்தின் அடிப்பகுதியில் அமானிதம் இறங்கியது பின்னர் அல் குர்ஆன் இறங்கியது மனிதர்கள் அல் குர்ஆனின் மூலம் அறிவு பெற்றார்கள் சுன்னாவின் மூலம் அறிவு பெற்றார்கள்
பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அமானிதம் நீங்கியது என்பது பற்றி சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், இப்படி அல் குர்ஆன் இறங்கி சுன்னாவும் இறங்கி சிறிது காலம் செல்லும், அதனைத்தான் இந்த சொற்பிரயோகம் எனாமுர்ரஜுல், மனிதன் தூங்கி போவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அந்த கருத்தை தான். மனிதன் தூங்கி எழுவான் என்று சொன்னது அந்த கருத்தை தான். அதாவது சிறிது காலங்கள் செல்லும், சென்றதன் பிறகு அமானிதம் அவனுடைய உள்ளத்தை விட்டு நீங்கி போகும், அதன் அடையாளம் மட்டும் அந்த உள்ளத்தில் இருக்கும், அதன் அடையாளம் மட்டும் ஃபயதல்லு அசருஹா மிஸ்லல் வக்த், அது அடையாளம் மட்டும் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும். இது ஒரு காலத்தில் சும்மா எனா முன் நவமத்தை திரும்பவும் சில காலங்கள் செல்லும், மனிதன் தூங்கி எழும்புவான், அதாவது இன்னும் சில காலங்கள் செல்லும். ஃபதுக்குபது அமானத்து மின் கல்வி, அவனுடைய உள்ளத்தை விட்டு அமானிதம் நீங்கி போகும். அந்த இரண்டாவது காலப்பிரிவில் எப்படி இருக்கும் என்றால் ஃபயதல்லு அசருஹா மிஸ்லல் மஜில் கஜம்ரின் தஹ்ரஜ்தஹு அலா ரிஜ்லிக, காலில் ஒரு நெருப்பு தரல் படுகின்ற போது எப்படி ஒரு கொப்புளம் வருமோ, ஒரு கொப்புளம் ஒன்று உருவாக்குமோ, அதே போன்று ஒரு கொப்புளம் போன்ற அந்த தோற்றத்தில் அந்த அமானிதம் அவனிடத்திலே காணப்படும். அதாவது உடம்பில் ஒரு ஒரு இடத்தில் ஒரு நெருப்பு தரல் பட்டு நெருப்புப்பட்டு அது வீங்கி அமைவது வீங்கி இருப்பது போன்று அமானிதத்தின் வெளி தோற்றம் மட்டும் அப்போது காணப்படும். ரசூலுல்லாஹ் அதை சொன்னார்கள், ஃபதராஹு முன்பத்திரன் ஒலைச ஃபீஹி ஷை, உடம்பில் அந்த நெருப்பு பட்ட இடத்தில் வீங்கி தெரியும் ஆனால் உள்ளே எதுவும் இருக்காது, வீங்கி தெரியும் ஆனால் உள்ளே எதுவும் இருக்காது, அகற்ற வேண்டிய நீர் மட்டும்தான் உண்மையில் இருக்கும். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சும்மா அகத ரசூலுல்லாஹ் ஹசன் ஃபதஹ்ரஜஹு அலா ரிஜ்லிஹி, பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு கல்லை எடுத்து அதனை தன்னுடைய காலிலே விட்டு காட்டினார், அதனை விட்டு ஓட வைத்து காட்டினார்கள். இப்படி ஒரு நெருப்பு தரலை எடுத்து காலில் வைத்தால் எப்படி அது வீங்குமோ, எப்படி வீங்கி ஆனால் உள்ளே எதுவும் இல்லாமல் வீங்கி தெரியுமோ, அதே போன்றுதான் அமானிதன் நீங்கிவிட்ட காலப்பிரிவில் வெறும் அமானிதத்தின் தோற்றம் மட்டும் பேச்சளவில் இருக்கும் ஆனால் உள்ளே எதுவுமே இருக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலப்பிரிவை பற்றி மேலும் விவரிக்கின்ற போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்மக்கால் ஃபயுஸ்பிஹு அன்னாசு யத்தபாயஊன் ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா ஹத்தா யுகால் இன்ன ஃபீ பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனன் ஹத்தா யுகால லிர்ரஜுல் மா அஜ்லதஹு மா அலரஃபஹு மா அக்கலஹு وما في قلبه مثقال حبة من خردل من إيمان. அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலப்பிரிவில் எவ்வளவு தூரத்துக்கு அமானிதன் நீங்கி போகும் என்பதனை இப்படி சொன்னார்கள். மக்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவார்கள், இன்னாருடைய பிள்ளைகளில் இவர் ஒரு நாணயமான மனிதர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களில் நாணயமாக நடத்தல் அருமையாக போய் அருகி போய் யாரையாவது தூரத்தில் இருக்கிற ஒருவரை சுட்டி இன்னொரு மனுஷன் நாணயமானவர் என்று ஆச்சரியமாக சொல்கின்ற அளவுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் நாணயமாக நடத்தல் அமானிதத்தை நிறைவேற்றல் என்பது அருகி போகும் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மனிதர்கள் கலைத்துக் கொள்வார்கள், என்ன உறுதியான பலமிக்க மனிதன் இவன், பழகுவதற்கு எவ்வளவு இனிமையான திறமை மிக்க மனிதன், எவ்வளவு அறிவு தரம் மிக்க மனிதன் என்று சில மனிதர்களை பற்றி மனிதர்கள் கதைத்துக் கொள்வார்கள். ஆனால் இப்படி புகழப்பட்ட அந்த மனிதனுடைய உள்ளத்தில் கடுகு அளவேனும் ஈமான் இருக்க மாட்டாது. இவ்வாறு புகழப்பட்ட அந்த மனிதனிடத்திலே கடுகு அளவேனும் ஈமான் இருக்க மாட்டாது. மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள், மா அஜிலதகு, எவ்வளவு பணம் மிக்க உறுதியான மனிதன் அவன், மா அலுரஃபஹு, எவ்வளவு திறமை மிக்க பழகுவதற்கு இனிமையான மனிதன் அவன், ஒமா அக்கலகு, எவ்வளவு அறிவு தரம் மிக்க மனிதன் அவன் என்று மனிதர்கள் வேறு சில மனிதர்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் புகழ்ந்து பேசப்பட்ட அந்த மனிதர்கள் அவரிடத்திலே ஒமா ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான்,
அவருடைய உள்ளத்தில் கடுகு அளவாலும் ஈமான் இருக்க மாட்டார். அறிவுத்தரம் பற்றி பேசுவார்கள், எவ்வளவு அறிவுத்தரம் மிக்க மனுஷன், எவ்வளவு உறுதியான பலமுள்ள மனிதன், தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதிலே எவ்வளவு உறுதியாக பாடுபடக்கூடிய மனுஷன் என்று பேசிக் கொள்வார்கள். மா அல்ரஃபஹு, எவ்வளவு இனிமையான மனுஷன் பழகுவதற்கு, காரியங்களை சாதித்துக் கொள்வதில் எவ்வளவு திறமையான மனிதன் என்று சில மனிதர்களை பற்றி பேசிக்கொள்வார்கள். ஆனால் அந்த திறமையான மனிதனிடத்தில், இந்த அறிவுத்தரம் மிக்க மனிதனிடத்தில், ஒமாஃபி கல்பிஹி முஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஒரு கடுகு அளவேனும் இருக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் இல்லாமல் போகின்ற காலம் பற்றி சொல்கின்ற போதும் அப்படிச்சுள்ளார். இப்போது நாங்கள் இந்த ஹதீஸை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹதீஸ் என்ன சொன்னது என்பது பற்றி நோக்கும். முதலாவது, இந்த ஹதீஸின் ஆரம்ப பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் மனிதர்களின் உள்ளத்தில் வேரில் இறங்கியது என்று சொன்னார்கள். இந்த அமானத் நஸலத் ஃபி ஜிதரி குலூபிர் ரிஜால், மனிதர்களின் உள வேரில் அமானிதம் இறங்கியது என்று சொன்னார். இதனுடைய பொருள் என்னவென்றால், அமானிதம் என்பது பொறுப்புணர்ச்சி என்பது அடுத்த மனிதர்களோடு நாணயமாக நடத்தல் என்பது இயற்கையானது, இயல்பானது, மனிதர்கள் விரும்புவது, மனிதர்கள் எல்லோரும் அங்கீகரிப்பது, எப்பொழுதும் மனிதர்கள் எதிர்பார்ப்பது இதனைத்தான். அடுத்த மனிதன் என்னோடு தூய்மையாக நடக்க வேண்டும், என்னோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும், எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பொறுப்புணர்ச்சியோடு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எல்லோருமே எதிர்பார்ப்போம். யாராலும் ஒருவருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி ஒரு பொறுப்பை கொடுத்தால் நாங்கள் அவரிடத்தில் என்ன எதிர்பார்ப்போம், அந்த பொறுப்பை மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு கவனமாக அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். நான் ஒருவருக்கு காசை கொடுத்தால் கடனாக நாணயமாக அந்த கடனை அவர் திருப்பி தர வேண்டும் நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த இப்படியான இந்த நாணயமாக நடப்பதும் பொறுப்புணர்ச்சியோடு நடப்பதும் மனித இயக்கியோடு ஒட்டியது. இந்த கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபி ஜிதரி குலூபிர் ரிஜால், மனிதர்களின் உள்ளத்தின் அடியிலேயே இது இருக்கிறது, மனித உள்ளத்தோடு இயக்கியோடு ஒட்டியதாகவே இது இருக்கிறது என்று சொன்னார். எப்போதுமே மனிதர்கள் நான் நாணயமாக இருக்க வேண்டும், என்னுடைய கடமைகளை பொறுப்புணர்ச்சியோடு செய்ய வேண்டும் என்ற உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அதே போன்றுதான் பிறரும் அந்த கடமைகளை பொறுப்புணர்ச்சியோடு செய்ய வேண்டும், அமானிதத்தோடு நிறைவேற்ற வேண்டும், நாணயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாகவே இருக்கும். எல்லா பண்புகளையும் விட உயர்ந்த பண்பாகவும் நாங்கள் இதனை கணிப்போம். தன்னுடைய பொறுப்பை மிகச்சரியாக நிறைவேற்றுபவர், எப்போதும் எந்த கொடுக்கல் வாங்கல்களின் போதும் மிகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடக்கக்கூடியவர் என்று மிகவும் எதிர்பார்ப்போடு நாங்கள் எப்போவுமே பேசுவோம். பேசுவது மட்டுமல்ல, அதனை மிக உயர்ந்த பண்பாடு என்றும் உயர்ந்த ஒழுக்கம் என்றும் நாங்கள் கண்டிப்பாக சொல்வோம். இதனைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல் அமானத்தை நஸலத் ஃபி ஜிஸ்ரி ஜிஸ்ரி குலூபிர் ரிஜால் என்று சொன்னார். மனிதர்களின் உள்ளத்தின் அடியிலேயே அது இருக்கிறது, இயல்பாகவே மனிதர்களுக்கு மத்தியில் இந்த பண்பு பாராட்டப்படுகிறது, அங்கீகரிக்கப்படுகிறது, உயர்ந்த ஒரு பண்பு என்று மக்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையைத்தான் ரசூலுல்லா இப்படி சொன்னார். இரண்டாவதாக ரசூலுல்லா சொன்னார்கள், பின்னர் குர்ஆன் இறங்கி சும்ம நஸல் அல் குர்ஆன் அல் குர்ஆன் சுன்னா, பிறகு அல் குர்ஆன் இறங்கியது, அதாவது அல் குர்ஆன் இறங்கித்தான் இப்படி பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள், நாணயமாக நடந்து கொள் என்று சொல்ல வேண்டியதில்லை, மனிதனத்தில் இயல்பாகவே இருக்கிறது என்றுதான் ரசூலுல்லா ஆரம்பத்தில் சொன்னார். நஸலத்தில் அமானத்து ஃபி ஜிதரி குலூபிர் ரிஜால், மனிதர்களின் உள்ளத்தின் அடியிலேயே அமானிதம் இருக்கிறது ரசூலுல்லா சொன்னார். ஆனால் பிறகு அல் குர்ஆன் இறங்கியது, அந்த அல் குர்ஆனின் மூலமும் அல் குர்ஆனுக்கு ரசூலுல்லா சொன்ன விளக்கத்தின் ஊடாகவும் மனிதர்கள் அமானிதம் பற்றி நிறைய படித்துக் கொண்டார். எது அமானிதமானது, எவ்வாறு அமானிதத்தை பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும், எப்படி அடுத்த மனிதர்களோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு தூரம் கொடுக்கல் வாங்கல்களில் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்க வேண்டும், அது எவ்வளவு தூரம் ஆக முக்கியமான பண்பு, அல்லாஹ் எந்த அளவு தூரத்துக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்ற இந்த உண்மைகளை வாலிமூ மினல் குர்ஆன் வாலிமூ மின சுன்னா, குர்ஆன் சுன்னாவிலிருந்து மேலும் விலகிக் கொண்டார். இயல்பாகவே இருக்கிற அந்த பண்பை
அமானிதமாக நடக்க வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டும் என்று இயல்பாகவே இருக்கின்ற அந்த பண்பை விரிவாக குர்ஆனும் சுன்னாவும் சொன்னது, அதன் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தியது. மனிதர்கள் இன்னும் அது பற்றி விளங்கிக் கொண்டார்கள். அந்த கருத்தை தான் இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹுதைஃபா இப்னுல் யமானி அவர்கள் சொல்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நான் கண்டேன். அதாவது நான் ஏற்கனவே என்னோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நாணயம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் இருந்தது, அந்த பொறுப்புணர்வோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த போக்கு இருந்தது. இதையெல்லாம் நான் கண்டேன். அல் குர்ஆன் இறங்கியதன் பிறகு சுன்னாவிலிருந்தும் அல் குர்ஆனிலிருந்தும் இந்த அமானிதத்தை பற்றி மிகவும் நன்கு ஆழமாக அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள், அதன்படி நடத்தார்கள். இதன் பின்னர் ஹுதைஃபா இப்னுல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமானிதம் நீங்குவது பற்றி சொன்னார். இதுதான் ரசூலுல்லா அமானிதம் பற்றி சொன்ன இரண்டாவது விஷயம். அமானிதம் நீங்கி போவதை பற்றி சொன்னார். அப்போது சொன்னார்கள் இரண்டு விஷயங்களை சொன்னார். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அமானிதம் நீங்கி போகும், அடையாளம் மட்டும் எஞ்சி நிற்கும். அமானிதத்துக்கான அடையாளங்கள் மட்டும் ஆங்காங்கே எஞ்சி நிற்கும். இரண்டாவது இன்னும் ஒரு காலம் வரும், அந்த காலப்பிரிவில் அமானிதத்தின் போலி தோற்றம் இருக்கும். அதற்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னார்கள். உடம்பில் படுகின்ற ஒரு நெருப்பு துளி, ஒரு நெருப்பு தழல் உடம்பில் பட்டதும் ஒரு கொப்புளம் ஒன்று தோன்றும். அது உடம்பில் ஒரு மேலெழுந்து தெரியும், உயர்ந்ததாக தெரியும், மேலெழுந்து தெரியும். ஆனால் அதற்குள் எதுவும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு வெறும் நீக்க வேண்டிய தண்ணி மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். அசிங்கமான ஒரு தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதனை கண்டிப்பாக நீக்கிவிட வேண்டும். இந்த நோய் அந்த அந்த குறிப்பிட்ட அடையாளம் நீங்கி போக வேண்டுமாக இருந்தால், நெருப்பு நெருப்பால் பாதிக்கப்பட்டது இல்லாமல் போக வேண்டுமாக இருந்தால், கண்டிப்பாக அந்த அதனுள்ளே இருக்கின்ற நீரை நீக்கிவிட வேண்டும். அப்படியான வெளி தோற்றம் மட்டும், ஒரு போலி தோற்றம் மட்டும் இருக்கும். அதாவது எல்லோருமே அமானிதத்தை பற்றி கணிப்பார்கள், பொறுப்புணர்ச்சி பற்றி சொல்லுவார்கள், நாணயமாக நடக்க வேண்டும் என்று பேசுவார்கள், நாணயமாக நடப்பது போன்று நடிப்பார்கள், பொறுப்புணர்ச்சி இருப்பது போன்று நடிப்பார். இப்படி ஒரு வெறும் போலி தோற்றம் இருக்கும், உள்ளே எதுவும் இருக்காது. அதன் உள்ளே எதுவும் இருக்காது என்று இரண்டாவது காலப்பிரிவை பற்றி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த இரண்டாவது காலப்பிரிவு எவ்வளவு தூரம் மோசமாக இருக்கும் என்று சொல்லும் போது ரசூலுல்லா சொன்னார்கள், மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவார். அப்படி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் போது அவர்களில் நாணயமாக நடப்பவர்கள், பொறுப்புணர்ச்சியோடு நடப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே இருப்பார்கள். அதனை ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார், அந்த அமானிதத்தை நிறைவேற்றுபவர்கள் அருகி போவார்கள், மிக குறைவாகத்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே காணப்படுவார்கள். எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு என்றால், அமானிதனமாக ஒரு மனிதன் இருந்தால் அது ஆச்சரியமாக இருக்கு. சொல்வார்கள், அந்த மனிதன் நல்ல தூய்மையான மனிதன், அமானிதனமான மனிதன், பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்ட மனிதன். அவனுக்கு ஒரு கடன் கொடுத்தா போதும், டேட்டை சொன்னாரண்டா உரிய நேரத்துக்கே நிறைவேற்றி வருப்பான். அந்த பிரின்சிபல் பெரியோர் நல்ல மனுஷன், பொறுப்புணர்ச்சியோடு நடக்கிற ஒருவர் என்று ஆங்காங்கே ஒரு சிலரை சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கும். அவ்வளவு தூரம் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த அமானிதத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார். நபி ஃபி பனி ஃபுலானின் ரஜுலன் அமீன என்று சொல்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கும். இன்னும் ஒன்றையும் ரசூலுல்லாஹ் அந்த காலப்பிரிவை பற்றி சொல்கின்ற போது சொன்னார்கள், அந்த காலப்பிரிவில் மனிதர்களை பற்றி, அவர்களுடைய திறமையை பற்றி, அவர்களுடைய அறிவு தரம் பற்றி நிறைய பேசுவார்கள், நிறைய கதைப்பார்கள். இவர் எவ்வளவு பலமிக்க மனிதன், எவ்வளவு உறுதியான மனுஷன், பொறுப்புகளையும் கடமைகளையும் அல்லது தனக்கு வருகின்ற அபாயங்களையும் எவ்வளவு உறுதியோடும் பலத்தோடும் அவர் எதிர்நோக்குகின்றார் என்று பேசிக்கொள்வார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த பலமிக்க மனிதன் என்று சொல்வார், மா அக்கலஹு என்று சொல்வார், எவ்வளவு தூரத்துக்கு அறிவு தரம் உடையவன் என்று சொல்வார், மா அவரஃபஹு என்று சொல்வார், எவ்வளவு திறமையான மனுஷன், பழகுவதற்கு எவ்வளவு இனிமையான மனுஷன் என்று சொல்வார்கள். ஆனால்
அந்த மனிதனிடத்திலே கொஞ்சம் கூட ஈமான் இருக்க மாட்டார், ஒரு சொட்டுமே ஈமான் இருக்க மாட்டார். ஒலைச ஃபீ கல்பிஹி ஹப்பத்து ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஒரு கடுகு அளவேனும் இருக்காது. திறமைசாலி என்று சொல்வார்கள் மனிதர்கள், அறிவு தரமுடையவன் என்று மனிதர்கள் சொல்வார்கள், எந்த பிரச்சனையும் எதிர்கொள்கின்ற அளவுக்கு உறுதி உள்ளவன், பலமிக்கவன் என்று சொல்வார். ஆனால் ஒலைச ஃபீ கல்பிஹி ஹப்பத்து ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஒரு கடுகு அளவேனும் அவனிடத்தில் இருக்க மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து ஈமானில் கொண்டு வந்து முடித்தார். ஈமானில் ஒரு சொட்டேனும் இருக்க மாட்டாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதனுடைய பொருள் என்ன என்பதனை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். முதலாவது, ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொன்ன ஹதீஸின் கடைசி பகுதியில் அமானிதத்துக்கும் ஈமானுக்கும் உள்ள தொடர்பு பேச்சு சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு காலம் வரும், அந்த காலப்பிரிவிலே அமானிதம் இல்லாமல் போகும். ஃபயுஸ்பிஹுன் நாஸு யத்தபாயவுன், மக்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவார்கள். ஃபலா யகாது அஹதுன் யுஅத்தில் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றுபவர்கள் அருகி போய்விடுவார்கள். மனிதர்கள் மிக குறைவானவர்களே இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த அளவுக்கு என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் நாணயமானவர்கள் நம்பிக்கையானவர்கள் காணப்படுவார்கள். எனவே மக்கள் அவரை குறிப்பிட்டு ஆச்சரியத்தோடு சொல்வார்கள், இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதன், எப்போவுமே நாணயத்தோடு நடந்து கொள்வான். இந்த மனிதர் என்ன பொறுப்புணர்ச்சியை கொடுத்தா, பொறுப்பை கொடுத்தாலும் கடமை உணர்வோடு அதனை நிறைவேற்றுவார் என்று ஒரு சிலரை பற்றி, ஆங்காங்கே இருக்கிறவர்களை பற்றி கதைத்துக் கொள்வார்கள். இப்படியான ஒரு காலம் வரும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மேலும் எந்த அளவு தூரத்துக்கு நிலைமை அமானித மோசமாக இருக்கும் என்றால் மனிதர்கள் கதைத்துக் கொள்வார்கள், மா அஜ்லதஹு, இந்த மனிதன் எவ்வளவு பலமான உறுதியான மனுஷன், ஒமா அர்ரஃபஹு, எவ்வளவு பழகுவதற்கு இனிமையான மனுஷன், எவ்வளவு தூரம் ஒரு காரியத்தை சாதிப்பதிலே மிக திறமையோடு நடந்து கொள்வான், ஒமா அக்கலஹு, எவ்வளவு அறிவு தரமுள்ள மனிதன் என்று சில குறிப்பிட்ட மனிதர்களை பற்றி, சமூகத்திலே காணப்படுகின்ற மனிதர்களை பற்றி கதைத்துக் கொள்வார். ஆனால் அவ்வாறு புகழப்பட்ட அந்த மனிதர்களிடத்திலே ஒரு சொட்டாவது ஈமான் இருக்காது, கடுகு அளவேனும் ஈமான் இருக்க மாட்டார். ஒலைச ஒமாஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஒரு கடுகு அளவேனும் அவரிடத்திலே காணப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கடைசியில் ஈமானோடு தொடர்புபடுத்தினார் ரசூலுல்லாஹ். மேலே சொன்ன ஹதீஸின் இறுதி பகுதியில் அமானிதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில் ஈமானோடு அதனை தொடர்புபடுத்தினார். திறமைசாலிகள் இருப்பார்கள், நல்ல அழகாக பழகக்கூடியவர்கள் இருப்பார்கள், அறிவு தரம் வாய்ந்தவர்கள் இருப்பார். ஆனால் தன்னுடைய அறிவு தரத்தையும் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய உறுதியான அந்த போக்கையும் நனவுக்கு அவர்கள் பாவிக்க மாட்டார், அவற்றை வைத்து அமானிதமாக நடந்து கொள்ள மாட்டார். தன்னுடைய திறமையை தனக்கு தருகின்ற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அதற்கான காரணம், உமாஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், ஈமானில் ஒரு கடுகு அளவேனும் காணப்பட மாட்டாது, அதுதான் காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த கருத்தை விளக்குகின்ற இந்த ஹதீஸை அவதானியுங்கள். لا ஈமான லிமன் லா அமானத் லஹு வலா தீன லிமன் லா அஹ்த லஹு, யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ, பொறுப்புணர்ச்சி கிடையாதோ, நாணயம் இல்லையோ, அவனிடத்தில் ஈமானும் கிடையாது. யாரிடத்தில் தான் செய்த உடன்படிக்கையை, தான் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற போக்கு இல்லையோ, அவனிடத்தில் மார்க்கமும் கிடையாது, அவனிடத்தில் மார்க்கமும் கிடையாது. யாரிடத்தில் தனக்கு தந்த பொறுப்பை அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற போக்கு இல்லையோ, யாரிடத்தில் பிறரோடு நடந்து கொள்கின்ற முறைகளில் நாணயம் இல்லையோ, அவனிடத்தில் ஈமான் கிடையாது. லா ஈமான லிமன் லா அமானத்தில், ஒலா தீன மார்க்கம் கிடையாது. யாரிடத்தில் தான் செய்து கொண்ட உடன்பாட்டை, தான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற போக்கு இல்லை, யாரிடத்திலே காணப்படவில்லையோ, அவனிடத்தில் மார்க்கமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமானிதம் என்பது ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது என்பது, அதுவும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு,
தான் செய்த உடன்பாட்டை நேர்மையோடு உடன்பாட்டுக்கு நேர்மையோடு நடந்து கொள்வது என்பது ஈமானோடு மார்க்கத்தோடு நெருங்கிய சம்பந்தமுடையது. அவை இல்லாத மனிதனிடத்திலே ஈமான் கிடையாது, மார்க்கமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோருமே ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் இதனை வலியுறுத்தி சொல்கின்றார்கள், ஏன் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கின்றார்கள், அதுக்கு பிரதானமான காரணமே இதுதான். நாங்கள் எல்லோருமே ஏதாவது இடத்தில் பொறுப்புணர்ச்சியில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறோம். ஆக குறைந்தது நான் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறேன், எனவே அந்த குடும்பம் என்ற பொறுப்பு என்னிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கடை முதலாளியாக இருக்கிறேன், அந்த கடையில் வேலை செய்பவர்கள், கடைக்கு வாங்குவதற்கு வருபவர்கள், இவர்களோடு தொடர்பு வைக்கின்ற விடயத்தில் எனக்கு ஒரு அமானிதம் என்னுடைய கையிலே தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், மாணவர்களும் அந்த பாடமும் எனக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறேன், அந்த குறிப்பிட்ட ஸ்கூலை கொண்டு செல்கின்ற பொறுப்பு என்னுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பொறுப்பில் தான் இருப்பார், ஏதோ ஒரு பொறுப்பில் தான் கண்டிப்பாக அனைத்து மனிதர்களுமே இருப்பார். சமூக வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு பொறுப்பில் தான் கண்டிப்பாக இருப்பார். இந்த பொறுப்புகள் எல்லாம் சரியாக நிறைவேற்றப்படுவதில் தான் மார்க்கமே இருக்கிறது. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், குடும்ப தலைவன் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை, பாடசாலையின் பிரின்சிபல் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை, ஆசிரியர்கள் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை, கடை முதலாளி தன்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை, பள்ளியின் நம்பிக்கையாளர் சபை ட்ரஸ்டி போர்ட் தங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை என்று வைத்துக் கொள்ளும். இப்போது மார்க்கம் எங்கே இருக்கும், எங்கே இருக்கும் மார்க்கம்? ஒரு நாளும் மார்க்கம் இருக்காது. குடும்பம் சரியாக இயங்குவதற்கு குடும்ப தலைவன் பொறுப்பு, ஸ்கூல் சரியாக இயங்குவதற்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் ஆசிரியர்களும் பொறுப்பு, பள்ளி சரியாக ஊர் சரியாக இயங்குவதற்கு பள்ளி ட்ரஸ்டி போர்ட் பொறுப்பு. இப்படி இந்த பொறுப்புகள் எல்லாம் நிற்பவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் மார்க்கத்தை கொண்டு செல்கிறார், மார்க்கத்தை இயக்குகிறார். அந்த அந்த முஸ்லீம் சமூகத்தை இயக்குபவர்கள் எல்லோரும் சேர்த்து இவர்களில் பொறுப்புணர்ச்சி அற்றவர்களாக, நாணயமும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இவர்கள் மாறிப்போனால் எங்கே மார்க்கம் இருக்கும், எங்கே ஈமான் இருக்கும்? ஒரு நாளும் இருக்க மாட்டார். இந்த உண்மையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். எனவே யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ அவனிடத்தில் ஈமானே கிடையாது. யார் தான் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு ஏற்ப நேர்மையாக நடந்து கொள்ளவில்லையோ, நான் ஒரு மார்க்க உணர்வு மிக்கவன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நான் ஒரு தொழுகையாளி, நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் இத்தனை முறை ஹஜ் செய்திருக்கிறேன், உம்ரா செய்திருக்கிறேன் என்பதில் எந்த விதமான பொருளும் கிடையாது. அவன் பொறுப்புணர்ச்சி உள்ளவனாக மட்டும் இல்லாவிட்டால் என்று ரசூலுல்லாஹ் பொறுப்புணர்ச்சி என்பது ஈமானோடு தொடர்புபட்ட ஒரு அம்சம் என்று முதலாவதாக எங்களுக்கு இங்கே உணர்த்துகின்றார். அடுத்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ்களில் இருந்தும் அமானிதம் பற்றி குரானில் வந்திருக்கிற ஆயத்துகள் இருக்கு. குரானில் நிறைய ஆயத்துகள் அமானிதம் சம்பந்தமாக வந்திருக்கிறது. மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற போதும் அவர்கள் அமானிதத்தை மிகவும் சரியாக கவனமாக நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்ற சூராவின் ஆரம்ப ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் மாரிஜ் என்ற சூராவின் இறுதி பகுதியிலும் அதனை சொல்கின்றார். அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் உடன்பாடுகளையும் மிகவும் பொறுப்போடு கவனமாக அந்த விடயங்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த இரண்டு சூராக்களிலும் சொல்லி காட்டுகின்றார். எனவே அந்த சூராக்களையும் வந்திருக்கிற ஹதீஸ்களையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது அமானிதம் என்ன என்பதனை இப்படி நாங்கள் பிரித்து பார்க்க முடியும். முதலாவது அமானிதம் ஆக அடிப்படையான முதலாவது அமானிதம், மனிதனை அல்லாஹ் அவனுடைய ஹலீஃபா வாக்கு உலகத்திலே நியமித்திருக்கிறார். இந்த அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த முழு பிரபஞ்சமும் உன்னுடைய கையில் தந்திருக்கிற அமானிதம், இங்கிருக்கிற தாவரங்கள், இங்கிருக்கிற மிருகங்கள், இங்கிருக்கிற ஏனைய சக்திகள், இவை அனைத்துமே உன்னிடம் தரப்பட்டிருக்கின்ற அமானிதம் என்று அல்லாஹ் தஆலா ஹலீஃபா வாக்கு நியமித்தான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு ஹலீஃபாவை எனக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவனை ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று சூரத்துல் அஹ்சாபின்
கடைசி வசனத்தில் நாங்கள் இந்த அமானிதத்தை, ஹிலாஃபத் என்ற இந்த அமானிதத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்க வேண்டும் என்ற இந்த அமானிதத்தை மலைகளுக்கு சொன்னோம், மலைகளுக்கு எடுத்து காட்டினோம், பூமிக்கு எடுத்து காட்டினோம், வானங்களுக்கு எடுத்து காட்டினோம். அவற்றை சுமப்பதற்கு அவை அனைத்தும் மறுத்தன, ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான் என்று இந்த அமானதத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் இந்த தாவரங்களோடு பழகுகின்ற போது, உறவாடுகின்ற போது, மிருகங்களோடு உறவாடுகின்ற போது, இந்த பூமியில் இருக்கின்ற சக்திகளோடு உறவாடுகின்ற போது, பூமியில் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பின் கீழ், என்னுடைய பொறுப்பின் கீழ் மனிதர்களும் தாவரங்களும் மிருகங்களும் இவை வந்தால் அவற்றோடு நான் உறவாடு என்பது முதலாவது அமானிதம். இது நாங்கள் ஈமானை வைத்து அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொண்ட அமானிதமாக பார்க்கின்றோம். இந்த கருத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக அதிகமாக சொல்லி காட்டியிருக்கிறார். இது முதலாவது அமானிதம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் நினைக்கின்றான், அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன், எனவே நான் ஏதாவது ஒரு இடத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு குடும்ப தலைவனாக, நான் ஒரு ஆசிரியனாக, நான் ஒரு பிரின்சிபலாக, நான் ஒரு ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒர்க்கை செய்யக்கூடிய ஒருவராக, நான் ஒரு டிரெக்டராக, நான் ஒரு ஆட்சி தலைவனாக, நான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தின் எம்பியாக இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு கீழால் மனிதர்கள் இருக்கிறார், எனக்கு கீழால் இந்த பூமியுடைய வளங்கள் இருக்கிறது, எனக்கு கீழால் இந்த தாவரங்கள் இருக்கின்றன, எனக்கு கீழால் இந்த மிருகங்கள் இருக்கின்றன, இவை அனைத்தையும் நிர்வகிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் என்னிடத்திலே தந்திருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நில் என்று அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறார், ஹலீஃபா என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இந்த பொறுப்புகள் எதையுமே நான் சரியாக செய்யாம, இந்த பொறுப்புகள் எதையுமே நான் சரியாக செய்யாம, தொழுகைக்கு பாங்கு கேட்டால் மட்டும் போய் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்லாஹுக்கு முன்னால் விழுந்து வணங்கிவிட்டு வருவது அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக ஆகாதா? அல்லாஹ்வை பார்த்து ஹிண்ட் அடிப்பது போன்ற ஆகாதா? அல்லாஹ் சந்த பொறுப்புகளில் எந்த கவனமும் கிடையாது, அதனை சரியாக நிறைவேற்றுவதே கிடையாது. மாற்றமாக அந்த குறிப்பிட்ட தொழுகையின் போது மட்டும், நோன்பின் போது மட்டும், ஹஜ்ஜின் போது மட்டும் அல்லாஹ்விடத்திலே போய் நின்று யா அல்லாஹ் என்று சொல்லி வணங்கி விட்டு வருவது. ஆனால் பொறுப்புகள் எதனையுமே நிறைவேற்றுவதாக அவர் இல்லாவிட்டால், அல்லாஹ் சந்த பொறுப்புகளே அவர் பொறுப்படுத்தாவிட்டார், ஏனென்றால் மனிதனை அல்லாஹ் அப்படியான பொறுப்புகளில் அமர வைத்திருக்கிறான், அப்படி அவன் நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் சாஷ்டாங்கமாக விழுவதில் என்ன பயன் இருக்கிறது என்ற உண்மையைத்தான் நாங்கள் முதலாவது அல் குர்ஆன் சொல்கின்ற வசனங்களிலிருந்து, ஹதீஸ்களிலிருந்து புரிந்து கொள்கிறோம். திரும்ப ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ்களில் பல வகையான பொறுப்புகளை சொல்லி காட்டியிருக்கிறார், எத்தனையோ வகையான பொறுப்புகளை சொல்லியிருக்கிறார்.